வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ராமிஸ் குவாட்ஸ் வாட் கிளாக். இது வந்து ரிப்பேர் ஆகிட்டு பேட்ரி போட்டு பார்த்ததில் வந்து பேட்ரி சரியாக ஓடமாட்டேங்க, நின்று நின்று ஓடுது. புது பேட்ரி போட்டு பார்த்தாச்சு, சரியாக ஓடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ரிப்பேரு. அந்த மிஷினை கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த மிஷினு. ஃபுல்லாகவே வீல் நான் தனித்தனியாக கழட்டிட்டேன் பாருங்கள், அந்த முள் எல்லாமே தனியாக கழட்டிட்டேன். நாம் இப்போ அந்த கிளாக்கை வந்து எப்படி வீட்டிலே சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் போட இருக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிங் ஆஃப் கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த வீடியோவில் இந்த மிஷினை கலட்டிட்டேன்னா அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணி திருப்பி ஓட வைக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த மிஷினு. நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காயில், இதுதான் அந்த காயில். அந்த வீலெல்லாம் கலட்டிட்டேன். இதில் ஒரு மூணு ப்ளே வீல் இருக்குது, அந்த மூணு ப்ளே வீலும் கழட்டிட்டேன். அடுத்து அதில் அந்த முள்ள டைம் செட் பண்ணுறதுக்கு உள்ளதும் கழட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ரெட் கலரில் உள்ளது வந்து டைம் செட் பண்ணுறது, இந்த மூணு வீல் வந்து அது மேலே டாப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணி திருப்பி ஓட வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. கிளாக்கை எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு டாப்பில் நான் இந்த நாலு ஸ்க்ரூ இருக்குது, இந்த நாலு ஸ்க்ரூவும் கழட்டி கண்ணாடியை மிரரை கழட்டியாச்சு. மிரரை கழட்டி வச்சுருக்கோம், அந்த இதான் மிரரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நொடிமுள் இருக்குது, இதுதான் நொடிமுள். அடுத்து சின்ன முள், பெரிய முள், இதை எல்லாத்தையும் கழட்டிட்டோம். கழட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிளாக்குக்கு பேக் சைடில் தான் இருக்கு, பேக் சைடில் தான் அந்த மிஷின் இருக்கும். இந்த மிஷினை வந்து இப்போ நம்ம கழட்டிட்டோம், மிஷினை கழட்டிட்டோம், அந்த மிஷினை கழட்டிட்டோம். பேக் சைடு தான் இருக்கும். இப்போ இந்த மிஷினை நம்ம வேலை செய்கிறதுக்காக இதில் வச்சு நம்ம பாருங்கள், இதுதான் அந்த மிஷினு. மிஷினை பேக் சைடில் இருக்கும், கழட்டிட்டோம் பாருங்கள். இதுதான் அந்த மிஷினு, பேக் சைடில் இருக்கும், கழட்டியாச்சு. இப்போ இதை டாப்பு கண்ணாடி கிளாஸ் கழட்டியாச்சு, கழட்டியாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே வீல் வந்து பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பேட்டரியில் இந்த மேக்னெட்டு மூலமாக இந்த காயிலில் பட்டு இந்த வீல்லாம் என்னது செகண்ட் நொடிமுள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் பாருங்கள் அந்த பல்ஸ், அந்த வீல் வந்து இந்த சின்ன வீலில் தான் எல்லா ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வீலில் தான் எல்லா ஃபங்க்ஷன் இருக்குது. இது சுத்த சுத்த இதுக்கு அடுத்து இந்த வீல் சுற்றும், அடுத்து இந்த வீல் சுற்றும், அடுத்து இந்த மூணு வீல் மேலே உள்ள மூணு வீல், அடுத்து கீழே பாட்டத்துலேயும் வீல் இருக்குது, அது சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சென்ட்ராக்சில் உள்ள முள் பாருங்கள், நம்ம செகண்ட் முள் மாற்றோம்ல, அது இதில் தான் இருக்கும். ஒன்று, அடுத்து அந்த ப்ளேவீலுக்கு அடுத்தால் உள்ளது, இதுதான் அந்த ப்ளேவீலுக்கு அடுத்தால் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது, அதுக்கு அடுத்து மேலே மூணு மூணு வீல் இருக்கும், இதுதான் அந்த இது. இது எடுத்துட்டோம், ஓகே வேர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இதான் இந்த மேக்னெட்டு, இதான் மேக்னெட்டு. இதான் பேட்ரி போட்டோன்னா அது ஓட ஆரம்பிக்கும் லேசு லேசாக. அடுத்து வந்து இந்த காயில் மூலமாக ஓடும். இந்த மேக்னெட்டை காமிக்கிற பாருங்கள், இதை எடுத்து பாருங்கள், இதில் மேக்னெட் இருக்கு பாருங்கள், இதான் அந்த மேக்னெட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிகிறக்கா நான் காமிக்கிறேன் கிளாக்கில் வச்சு. இதான் அந்த மேக்னெட்டு. இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் எல்லாமே ப்ளே ஆகுது பாருங்கள். இந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் எல்லாமே ப்ளே ஆகுது. அது வந்து இதில் இந்த இடத்துல கரெக்டாக பேட்ரி போடுறோம். இதில் அந்த காயில் வந்து இந்த மேக்னெட்டில் பட்டு அந்த சின்ன வீல் ப்ளே ஆகும், அதுதான் அந்த இது பாருங்கள். இதுதான் அந்த இது, இதுதான் அந்த மேக்னெட்டு பாருங்கள். ஒட்டியிருக்கு பாருங்கள் மேக்னெட், கீழே விளால பாருங்கள் மேக்னெட் எப்படி ஒட்டியிருக்கு. இதான் மேக்னெட்டு. மேலே வீல் இருக்குது பாருங்கள், இந்த வீலில் தான் அது மொத்த கிளாக் வீலும் இதில் ப்ளே ஆகுது. இதுதான் அந்த இது, மேக்னெட் ஒட்டியிருக்கு பாருங்கள். திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், மேக்னெட் எடுத்து எடுத்துட்டேன், திருப்பி பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், ஒட்டிக்கிட்டு. இதான் மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டு தான் இந்த இடத்துல ப்ளே ஆகிட்டுருக்கு, ப்ளே ஆகி எல்லா வேலும் ஆப்ரேட் பண்ணுறது இந்த ஒன்று தான். ஓகே வேர்ஸ், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது தனித்தனியாக மாட்டி, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல், இந்த மேக்னெட்டு அதில் செட் ஆகி இந்த ப்ளே வீல் இது மூலமாக இந்த மூணு வீல் சுற்றுது. இந்த மூணு வீலை வந்து நம்ம எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதான் அந்த மேக்னெட்டு வீலை அதில் போட்டுறதோம், கரெக்டாக அந்த இடத்துல போட்டோம் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக வச்சாச்சு வச்சாச்சு. அடுத்து இன்னொரு ப்ளே வீல் இருக்குது, இந்த ப்ளே வீலை இந்த இதில் மாட்டிடலாம்,
மாட்டியாச்சு. அடுத்து இதான் சென்ட்ரலில் முள், அந்த நோய் செகண்ட் முள் மாட்டுறது இந்த வீல். அதுக்கு இடையில நம்ம இன்னொரு ஒரு வீல் இருக்கு பாருங்க, இந்த வீலை வந்து அதில் பண்ணி விடும், போட்டுடலாம் கரெக்டாக, அதில் போட்டுடலாம். பாருங்க இந்த வீலை வந்து கரெக்டாக அதில் நம்ம மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டு அது எப்படி பிளே ஆகுது அப்படிங்கிற பாருங்க. மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த நொடி முள்ளை மொத்தத்துக்கு மாட்டி விட்டுடலாம். மாட்டியாச்சு, கரெக்டாக மாட்டியாச்சு. பாருங்க பாருங்க, கரெக்டாக மாட்டியாச்சு, கரெக்டாக பாருங்க. இதான் அந்த மேக்னெட் வீல். இதுதான் ஃபஸ்ட்டு பிளே ஆகிறது, அடுத்து ரெண்டாவது பிளே ஆகக்கூடியது, மூணாவது பிளே ஆகக்கூடியது, நாலாவது பிளே இது. இது எல்லாம் சேர்ந்து டோட்டலாக கீழே பாட்டத்தில் ரெண்டு வீல் இருக்குது, அதில் பிளே ஆகும். அதுதான் பாருங்க, இது கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டு நம்ம அடுத்து இதில் ஒரு வீல் இருக்குது. இந்த வீலை வந்து நம்ம இதுதான் அந்த நம்ம டைம் செட் பண்ணக்கூடிய வீல் வந்து அதில் பிளே ஆகும். இதுதான் அந்த இது காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இதான் டைம் செட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இருக்கலாம். இதான் அந்த டைம் நம்ம திருப்பூரெலாம் டியூன் பண்ணக்கூடிய அந்த ரெட் கலர் வீல் இதுதான். இப்போ இதை நம்ம மாட்டி பார்ப்போம், மாட்டி பார்த்து எப்படி பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இப்போ கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இப்போ பேட்டரி நம்ம போட்டாச்சு, இப்போ எப்படி பிளே ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வீல் எவ்வளோ அழகாக பிளே ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வீல் பிளே ஆகுது, அடுத்த ஆய்க்கு அடுத்து ரெண்டாவது வீலு, அடுத்து மூணாவது வீலு, அடுத்து நாலாவது. எப்படி அழகாக பாருங்கள், கிளாக் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், இதுதான் அந்த மெக்கானிசத்தினுடைய ஃபார்முலாஸு. பாருங்கள் கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிட்டு. இப்போ நம்ம கிளாக்கை கழட்டின மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஓட விடலாம். வாங்க இப்போ கிளாக்கை மாட்டிடலாம். மாட்டி இந்த வாசரை வச்சு டைட் பண்ணிடலாம், பின்பக்கமாக வச்சு டைட் பண்ணிடலாம். கவரை நம்ம மூடிடலாம். இந்த கவரை மூடிட்டு அடுத்து டைம், இந்த டைம் டியூனிங் வந்து அதில் பாட்டிடலாம். ரெட் கலரை வந்து அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளே ஆகிட்டு. இனி பிரச்சனை இருக்காது, ஏதாவது ஸ்டக்கப் ஆகி அதில் டஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனால ஓடலாம். இப்போ வீலை கழட்டி பண்ணுவாச்சு. வாங்க இப்போ கிளாக்கை அசம்பிள் பண்ணிடலாம். மிஷின் ஃபங்க்ஷன் ஆகிறத உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மிஷினை நம்ம மாட்டலை, சும்மா வெறும் செகண்ட் புல் மட்டும்தான் மாட்டியிருக்கேன் பேட்டரி போட்டு. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மிஷின் வந்து பேக் சைடில் மாட்டேன். இப்போ நான் ஒரு டெமோக்காக உங்களுக்கு காட்டுறேன். முதல் வீல் பிளே ஆகிறத காட்டினா, அடுத்து செகண்ட் புல் அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை நாங்கள் அழகாக ஓடுது பாருங்கள். இப்போ நம்ம அதை பேக் சைடில் அந்த மிஷினை மாட்டி எல்லாம் ரெண்டு சின்னமுள் பெரியமுள் அதில் அசம்பிள் பண்ணி இந்த வாசல் வச்சு டைட் பண்ணிடலாம். வாங்க ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வால் கிளாக்கை ஃபுல்லாக மாட்டியாச்சு. மாட்டி இப்போ பேட்டரியை போட்டாச்சு. அதில் இப்போ அந்த கிளாக்கு எப்படி ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்க கிளாக் அழகாக ஓட ஆரம்பிச்சிட்டு. ஓகே வியூவர்ஸ், இது மாதிரி நிறைய யூஸ் பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு போட இருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். கிங் ஆஃப் கிங் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கிங் ஆஃப் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.